கொரோனா வைரஸ் பரவல் காரணமா உலகமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. இதை கட்டுப்படுத்த ஒவ்வொரு நாடுகளுமே தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் வெளிநாட்டுல இருந்தும் வெளி மாநில இருந்தும் நம்முடைய மாவட்டத்திற்கு வர்றவங்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை அரசு செய்துட்டு வருது. இந்த சமயத்துலதான் கர்நாடக மாநிலத்துல தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் இருந்த ஒரு நபர் பெண்கள் குளிக்கக்கூடிய குளிரறையில அவங்களுடைய உள்ளாடைகளை எடுத்து பாலியல் சில்மசங்களை செய்திருக்கிறாரு. அந்த நபரை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாவட்டம் சுப்பிரமணியபுரம் நகரை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர். இவருக்கு 35 வயதாகுது. இவர் ஒரு கூலி தொழிலாளியே வேலை செய்துட்டு வராரு. அண்மையில இவரது நண்பரை பாக்குறதுக்காக மும்பை போனவரு ஒரு மாதம் தங்கி தற்போதுதான் பெங்களூர் வந்திருக்கிறாரு. வேற மாநிலத்திற்கு போயிட்டு வந்து இருப்பதால கொரோனா பரிசோதனைக்காக 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டியது அவசியம். இதனால அரசு தரப்பிலேயே HSR அப்படிங்கிற விடுதியில வெளி மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வரக்கூடிய நபர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறாங்க. இந்த விடுதியிலேயே ஜெய்சங்கரையும் தங்க வச்சிருக்கிறாங்க. 2-3 நாட்கள் யாரிடமும் பேசாம அமைதியா இருந்த ஜெய்சங்கர் 3 நாள் கழிச்சு அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, அந்த விடுதியில ஆண்கள் பெண்கள் இருவருமே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க குளிக்கிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கும் காமனான பாத்ரூம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஆண்கள் காலை நேரமும் பெண்கள் மாலை நேரமும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இந்த குளியல் அறையில பெண்கள் குளிக்கும் போது அத்துமீறி உள்ள நுழைஞ்ச ஜெய்சங்கர் பெண்கள் ஆலை மாற்றுறதுக்காக வைத்திருந்த உள்ளாடை எடுத்துட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. பல நேரம் அந்த பெண்கள் இவர்கிட்ட கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் மாற்றுவதற்காக வைத்திருந்த உள்ளாடையை கொடுத்திருக்கிறாரு. 22 வயது பெண் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்குள் உள்ள நினைச்சு இவருடைய ஆடைகள் எல்லாமே களைஞ்சிட்டு நிர்வாண குளத்துல அந்த பெண்ணு முன்னாடி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுகிட்ட சில பாலியல் வக்கர செயல்களையும் செய்திருக்கிறாரு. உன்னுடைய கணவரை தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம். உன் கணவரோட உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கேன் போன்ற வார்த்தைகளை பேசி கேட்கக்கூடியவருடைய முகம் சுழிக்கக்கூடிய வகையில நடந்திருக்கிறாரு. தினசரி பாலியல் தொந்தரவு கொடுத்த ஜெய்சங்கருடைய செயல்பாடுகளால வெறுப்படைந்த பெண்கள் லே அவுட் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரணை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் ஜெய்சங்கரை தனிமையான ஒரு அறையில தனிமைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் வராத நிலையில அவரை வெளியே அனுப்ப முடியாது. முடிவுகள் வந்த உடனே காவல் நிலையத்திலேயே தனிப்பட்ட செல்ல அடைப்பதற்கும் திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இதை பத்தி எந்த கவலையுமே படாத ஜெய்சங்கர் அங்க வந்திருக்கக்கூடிய பெண் காவலர்கிட்டையும் தன்னுடைய சில்மு சுத்த காட்டிட்டு வராரு. கொரோனா வைரஸ் பரவி உலகமே சந்தித்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில கூட ஜெய்சங்கருக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.